இந்த ஒரு நேரத்துல நம்மளுடைய இரண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க, தமிழ் சினிமாவை சார்ந்த நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஹீரோஸும் இருக்காங்க. சோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கண்டிப்பா துவங்கணும் இல்லையா? ஆல்ரெடி இவர் என்ன பண்ணிருக்காரு, பாகுபலி படம் ரிலீஸ் ஆகிறப்போ பயங்கரமான ஒரு ஸ்கிட் ஒன்று பண்ணி எல்லாரும் சூப்பரா பண்றாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிருக்காங்க. ஆந்திர செடி போருக்கு நிறைய ஃபேன்ஸ். டான்ஸ் வந்துட்டா அதுல கமர்ஷியல் எலிமெண்ட் சேர்த்தா அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது கூட சொல்லலாம். கரெக்ட். ஒரு கோரியோகிராஃபரா ஆரம்பிச்சாரு, இப்ப ஹீரோவா வேற நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருடைய ஸ்டைல்ல வந்து நிறைய என்டர்டெயின்மென்ட், கொஞ்சம் காமெடி, சமையான டான்ஸ் நீங்க பார்க்கலாம். லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் சாண்டி மாஸ்டர். तेरे द्वार पे तेरी मौत आ गई. Excuse me. నీ కుండలో లేదని నాకు తెలుసురా. I feel Tamil Nadu, Tamil language is like my second mother tongue. Because I was born here, Anna Nagar. I studied in T Nagar. Chennaiya. School kuda enga da pone vera level priya utti kale jabakati chalo nilikka da paada yathani da bagane illa utti jalgi 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 uttiga podu jalgi stops ella time la na kanke amudu mugal amaldu malda yuddha ta teedikittu ஆயுதம் தனக்கு தானே வரும். இந்த நரிகள வேட்டையாடி என்ன செய்ய போறோம்? கொம்போட அலையிற பேய கொள்ளலாம் வா. டேய், வெளியே போயிட்டு காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு வந்துக்கிறேன் கொஞ்சம். டேய், இவனுங்க நம்மள ஆட விட மாட்டானுங்க, புடிண்டா அவங்கள. ஏ பாட்டங்கூத்து, ஏ பாட்டங்கூத்து, ஏ பாட்டங்கூத்து, நாட்டு 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 கூத்த காட்டு. டேய், ஓகே. ஏ பாட்டங்கூத்து, ஏ பாட்டங்கூத்து, நாட்டு 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 நாட்டு
ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லயே சிக்ஸர் அடிச்சிட்டாரு, தூள் கலப்பிட்டாரு, கோரியோகிராஃபரா இருந்தவரு இப்ப ஹீரோவா இருக்காரு. அண்ட் எந்த மேடை ஏறினாலும் எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாரு சாண்டி மாஸ்டர். அதாவது என்ஜிஆர் காரும் ராம் சரண் காரும் நீங்க ரெண்டு பேருமே யூஸ்வலா ஆடினாலே நாடு ஆடும், இப்போ நாட்டு நாட்டுன்னு ஆடுது, அதுதான் டிஃப்ரென்ஸ், அதுதான் ஸ்பெஷாலிட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார். லாஸ்ட் டைம் ஐ டிட் இன் பாகுபலி டூ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஹாப்பி, பிகாஸ் வெரி கிரேட் டான்சர் ரெண்டு பேருமே. அவங்க முன்னாடி பண்ண பயங்கர பெருமையாக இருக்கு. அப்போ டார்லிங் சிவகார்த்தி சார், உதயநிதி சார், பயங்கர ஹாப்பி சார். எனக்கு வேற என்ன சொல்ல தெரியல, ஐ மிஸ் கேம். தேங்க்யூ வெரி மச் சார். எப்போ இந்த பாட்டு கேட்டாலும் எனக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு தோணும். இல்லை வேணா தோன்றதோடு நிறுத்திடணும், இந்த மாதிரி நல்லா ஆடுறவங்களை பார்த்துட்டு போயிடணும் தோணுது. நீங்கள் மட்டும் ஆடிட்டீங்கன்னா க்ரௌடு கிளியர் ஆகிடும். கரெக்ட் தான், மக்களும் பார்க்கணும் இல்லையா நிகழ்ச்சியை. அடுத்ததாக ஒரு ரொம்ப ரொம்ப பிரபலமான ப்ரொடியூசர் தான் நம்ம வந்து மேடைக்கு கூப்பிட போகிறோம். இன்ஃபேக்ட் நிறைய தமிழ் சினிமா ஸ்டார்ஸை அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அவருடைய படங்களில். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லாத போது கூட இவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஜீனியஸ்ங்க, தமிழ் சினிமாவை மூளை முடுக்குக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு, அதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. லெட்ஸ் வெல்கம் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ஆன் ஸ்டேஜ். ஆர் ஆர் ஆர், சிங்கத்தின் சீற்றமாய், சிறுத்தையின் தோற்றமாய், புலியின் பாய்ச்சலாய், ஆர் ஆர் ஆர். ஆம், ராஜமௌலி, ராம் சரண், என்டிஆர். இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக்குவதற்கு தமிழும் தமிழகமும் தமிழ்நாடும் தயாராக இருக்கிறது. அதற்கு அத்தாட்சியாக நாளைய தமிழகம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார். 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட ராஜமௌலியை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு மேல 2000 கோடி உருவாக்கி தருவார். அப்படிதான் அவருடைய வெற்றி சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கிறது. நாட்டு 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 என்று சொல்கிறோம், வெற்றியை நாட்டு, வீரத்தை நாட்டு, பண்பை நாட்டு, பாசத்தை நாட்டு, உண்மையை நாட்டு, உணர்வை நாட்டு, நாட்டு நாட்டு. ஆம், வெற்றி 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 என்று நாட்டி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம் சார். சார் இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார், எல்லாம் ஓப்பனிங்ல நாங்க பேச வேண்டியது சார். தானு சார் ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு பொண்ணான வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஒரு கதையுடைய முதுகெலும்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய வசனம் தான். அதுவும் ராஜமௌலி சாருடைய ஒவ்வொரு படத்துலையுமே பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் தான் நம்ம ஒவ்வொரு முறை கேட்டிருக்கோம். அது வெவ்வேறு மொழிகளில் வரும்பொழுது அதனுடைய எசன்ஸ் கொஞ்சம் கூட குறையாம பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஃபார் த டைலாக் ரைட்டர். அதை தான் ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு படத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு மதன் கார்க்கி அவர்கள். அண்ட் அவருக்கும் ராஜமௌலி சாருக்கும் இருக்கிற அந்த பந்தம் எல்லாருக்குமே தெரியும். பாகுபலி படத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு அவர்களை ராஜமௌலி அவர்கள் கூட நானி படத்துக்காக நான் ஹைதராபாத்துக்கு பறந்து போனப்போ அங்க போயிட்டு அவர் கதை சொன்னார் எனக்கு. அந்த கதை வந்து 10 செகண்ட்ல சொன்னார். அந்த கதையை சொல்லிட்டு இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதணும், மரகத்மணி சார் வந்து டியூன் கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்பதான் எங்களோட ஒரு அந்த உறவு ஆரம்பிச்சது. அப்போ ஆரம்பித்தது. அப்புறம் பாகுபலி படத்துக்காக வேலை பார்க்க போனப்போ அவர் வந்து கம்பராமாயணத்துலேருந்து ஒரு லைன் கோட் பண்ணார்,